இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸப்ஷன் பற்றி என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, முதல்ல எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்படி எழுதலாமான்னு சொல்லுங்கள். ஜாவாவில் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இஸ் அன் ஆப்ஜெக்ட். எக்ஸப்ஷன்னா நமக்கு என்ன நடக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் தான் த்ரோ ஆகுது. அதனால் எக்ஸப்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் கண்டிஷன் that happened during the execution of the code இல்லை that happened in our code. இப்படி எழுதலாமா, இதுதான் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கலாமா? இந்த எழுதுறதெல்லாம் சரியான பாருங்க. ஏன்னா நம்ம எக்ஸப்ஷன்னா என்ன, எக்ஸப்ஷனை எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ இன்டர்வியூ மாதிரியான இடத்துல நமக்கு சொல்லவும் தெரியணும். அப்போ இது ஒன்று எழுதிக்கலாம். அப்போ எக்ஸப்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், வென்எவர் எக்ஸப்ஷனல் கண்டிஷன் இல்லை எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் ப்ரோக்ராம் பிஹேவ்ஸ் அப்நார்மல். ஆ, வெரி நைஸ். அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது, ப்ரோக்ராம் பிஹேவ்ஸ் அப்நார்மலி அண்ட் இட் கெட்ஸ் எண்டட், கரெக்டா? இட் கெட்ஸ் ஸ்டார்ட் இல்லை எண்டட், அது ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு ஒரு விஷயம், வென் எவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் இல்லை எக்ஸப்ஷனல் கண்டிஷன் அக்கர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டிங் த கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் இல்லை அண்ட் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டிங் தி எக்ஸப்ஷன் இஸ் கிரியேட்டட் பை ஜேவிஎம் அண்ட் த்ரோன் பேக் டு தி எண்ட் யூசர், த்ரோன் டு த டெவலப்பர். இப்படி சொல்லலாமா? இதெல்லாம் நம்ம படித்தது தான், நமக்கு நோட்ஸுக்காக இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜேவிஎம் த்ரோ பண்ணுற அந்த எக்ஸப்ஷனை நம்ம கேட்ச் பிடிச்சி வச்சுக்கணும். இந்த எக்ஸப்ஷனை பிடிச்சிக்கோ, இதுதான்ப்பா ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை நம்மக்கிட்ட தூக்கி போடுது, அந்த பாலை நம்ம கேட்ச் பிடிச்சி வச்சுக்கணும், அந்த எக்ஸப்ஷனை நம்ம கேட்ச் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். கரெக்டா? எஸ் சார். இதுதான் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை எப்படி ஜாவாவில் பண்ணுறது, அப்போ இந்த நோட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோடு சேர்ந்து எக்ஸப்ஷனை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், ஜாவாவில் எக்ஸப்ஷனை எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, இது ஒரு க்வெஸ்டின் இருக்குது. இதோட வேறு என்னென்ன க்வெஸ்டின்லாம் இருக்குது, யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாமா? இப்போ நீங்கள் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காமிச்சிங்க, இது மாதிரி வேறு சில எக்ஸப்ஷன்ஸ் காட்டுங்க. அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாமா அப்படிங்கிற க்வெஸ்டின்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, அப்போ ஜாவாவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை எப்படிங்க கொண்டு வராங்க அப்படின்னா, ஜாவாவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு 5 கீவேர்டு வச்சுருக்காங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னாலே ஜாவாவில் 5 கீவேர்ட்ஸ். இப்போ அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன? நைஸ். ட்ரை, கேட்ச், கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி. ஆ, நைஸ். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ் எழுதிக்கலாம். த்ரோஸ், அதுக்கப்புறமா த்ரோ எழுதிக்கலாம். நம்ம அந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம், அதனால் நான் அந்த ஆர்டர் இப்படி மாற்றிக்கிட்டேன். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ், த்ரோ, இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன பண்ணணும் இப்போ இந்த மாதிரி, இப்போ இந்த ட்ரைனா என்னது, கேட்ச்னா, இதெல்லாம் ஜாவாவில் இருக்கிற கீவேர்ட்ஸ். அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒருத்தருக்கு தெரியும்னாலே இந்த 5 கீவேர்ட்ஸும், ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ், த்ரோ, இந்த 5 கீவேர்டும் அவருக்கு தெரியணும். அப்போ நான் இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிடுறது, கோடிங்காக எப்படி புரிஞ்சுக்கிடுறது? ஒன்றும் இல்லை, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளாக். சரியா? இந்த ஃபஸ்ட்டு மூணும் ஒவ்வொரு பிளாக். த்ரோஸ், த்ரோவை வந்து பிளாக்குன்னு சொல்ல முடியாது. ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக், ஃபைனலி பிளாக். அப்போ பிளாக்னா என்ன, இப்போ மெத்தட்னா என்ன, பிளாக்னா என்ன, இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஒன்றும் கிடையாது, ட்ரைன்னு எழுதி ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்துட்டா அது ஒரு பிளாக், இது ட்ரை பிளாக். அடுத்தது கேட்ச்னு எழுதி இங்கே எக்ஸப்ஷன், எந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை நீங்கள் கேட்ச் பிடிக்கிறீங்க அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும், ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி, இதுதான் என்னோடய எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டோட நேம், அது எந்த எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டை நான் கேட்ச் பிடிக்கிறேன் அப்படின்னு எழுதணும், அதுக்காக இந்த கேட்ச். அடுத்தது ஃபைனலி, அது என்ன, அதையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த பிளாக்லாம் என்னென்னங்க பண்ணும் அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. ட்ரை பிளாக் என்ன பண்ணும், கேட்ச் பிளாக் என்ன பண்ணும், ஏன் பிளாக் எழுத சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ட்ரைங்கிறது, வி ஆர் ட்ரைங், நான் ஏதோ ஒரு கோடிங்கை எழுதி ஒரு ப்ரோக்ராமை ட்ரை பண்ணுறேன்,
அப்படி ட்ரை பண்ணும்போது, அதாவது எப்படி சொல்றது, ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போறார், அப்போ பைக் ஓட்டிட்டு போற எல்லாருமே ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிக்குவாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் பைக் ஓட்டுற எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஆமாம் இருக்கு. அப்போ இது வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன், அவ்வளோதான், விபத்து விபத்து பகுதி. அதுக்காக போகிற எல்லாருமே அங்கே வழுக்கி விழுந்துருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அங்கே போனால் நடக்கலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம். அந்த மாதிரி என்னோட கோடில் எந்த இடத்துல எக்ஸப்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேனோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். இந்த லைன் நம்பர் ஒன்னையும், இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருந்தோம், நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் நம்ம வாங்கணும், நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் வாங்கணும். வாங்கி கேல்குலேட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணும். அந்த கேல்குலேட்டுங்கிற மெத்தடில் நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு எக்ஸப்ஷன் நடந்துச்சு. அப்போ இங்கே எப்பவுமே எக்ஸப்ஷன் நடக்குமா? இல்லை, நம்பர் டூ எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ தான் டிவைட் பை ஜீரோ எரர் வருது, அந்த எக்ஸப்ஷன் வருது. அப்போது இது எக்ஸப்ஷன் நடக்கலாம் அப்படிங்கிற ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் இது வந்து. அப்போது இந்த இடத்த நான் ட்ரையில், நான் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு, சாரி, இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ இது ட்ரை. அப்போ ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்னாலே என்ன கொடுத்துருக்கணும் பக்கத்தில்? கண்டிப்பாக எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துருக்கணும். ஏன்னா அங்கே தான் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்போது போலீஸ் பேட்ரல் நம்பர் என்ன, எமர்ஜென்சி நம்பர் என்ன, இதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்லேயும் கவர்மெண்ட் வச்சுருக்கணும். நீங்கள் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி வைக்கிறது எதுக்கு? இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அப்போ நம்ம கண்டிப்பாக மக்களை காப்பாற்ற வேண்டாமா? அப்போ அதுக்காக தான் இந்த நம்பர் உடனடியாக அவங்க வருவாங்க, ரெஸ்க்யூ பண்ணுவாங்கங்கிறதுக்கு தான் நம்பர் வைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது எக்ஸப்ஷன் நடக்கலாம்னு சொல்லிட்டீங்கனாலே இதை கண்டிப்பாக கேட்ச் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ எப்படி கேட்ச் பண்ணுறது? என்ன எக்ஸப்ஷன் வருது? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அது அந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். பொதுவாக எப்படி பேர் வைப்பாங்கன்னா, ஏஇ, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குல்ல இதை வச்சு வைப்பாங்க, ஏஇன்னு வைப்பாங்க, ஈன்னு வைப்பாங்க, இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்ம வைக்கிற பேர் தான். ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், க்ளோசிங் ப்ரேஸ். அப்போது கண்டிப்பாக ட்ரை இருந்தால், ட்ரை தனியாக இருக்கக்கூடாது, ட்ரையோடு சேர்ந்து கேட்ச் இருக்கணும். அந்த கேட்ச் என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நம்பர் டிவைடட் பை ஜீரோனா யூஸருக்கு நான் இப்போ ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், சார் நீங்கள் வந்து செக் யுவர் டிவைஸ் சார், இட் சீம்ஸ் இட் இஸ் ஜீரோ. இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் நான் யூஸருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். சரியா? அப்போது இதுதான் ட்ரை. ட்ரைங்கிறது என்னது? எக்ஸப்ஷன் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி எக்ஸப்ஷன் நடந்தால் மட்டும்தான், ஆக்சிடென்ட் நடந்தால் மட்டும்தான் ரெஸ்கியூ டீம் வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸப்ஷன் நடந்தால் மட்டும்தான் கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்படி இல்லைனா கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இதுதான் கேட்ச் பிளாக். சரி, அப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்மளோட இந்த ப்ரோக்ராம். அப்போ ட்ரை என்னங்கிறது புரிஞ்சிருச்சு, கேட்ச் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. கேட்சுக்கு ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எந்த எக்ஸப்ஷனுங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இப்படி கொடுக்க போகிறோம், ட்ரை கேட்ச். இப்போ நம்பர் ரெண்டு நம்பர் என்டர், என்னங்க நம்பரே கேட்கல நம்மக்கிட்ட. ஓ, இங்கேயே வாங்கிடுறோமோ. ஓகே, ரெண்டு நம்பர் என்டர் பண்ணுவோமா, ஹண்ட்ரட் ஜீரோ, ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜீரோ, ஹண்ட்ரட் மைனஸ் ஜீரோ, ஹண்ட்ரட் இன்டு ஜீரோ. அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் டிவைடட் பை ஜீரோவில் என்ன வந்துருச்சு, செக் யுவர் டிவைசர் சீம்ஸ் இட் இஸ் ஜீரோ. அப்போ இந்த எக்ஸப்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது புரியுதா? இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போது நம்ம ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டாக புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் எக்ஸப்ஷனை? இது ட்ரை பிளாக், இது எக்ஸப்ஷன் பாசிபிள் ஏரியா. சரியா? இந்த கோ இந்த பிளாக்கில் உள்ள கோடை தான் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். கோட் ஃபார் மானிட்டரிங், யார் டெவலப்பர் வந்து இதில் ப்ராப்ளம் வரலாமே யூசர்கிட்ட இருந்து அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். அதை கேட்ச் பண்ணுறது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட், எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் ஈன்னு கொடுத்து. இந்த கேட்ச் என்னது? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக். எப்படி எக்ஸப்ஷன் வருது அப்படிங்கிறதுக்கான எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக், அவ்வளோதாங்க. இப்போ இதில் வேறு என்னென்ன சந்தேகம்லாம் வரும்? இதில் இன்னும் நிறைய சந்தேகம் இருக்குது, என்னென்ன சந்தேகம்லாம் வருங்கிறத சொல்கிறேன்.
நீங்கள் ஏற்கனவே ஜாவா படித்து வச்சுருக்கீங்க, இல்லை ஏற்கனவே இந்த ட்ரையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு தெரியாதுங்களே, இந்த இடத்துல வந்து இப்படி ப்ராப்ளம் வருங்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்குறது சரிதானே? இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சரி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் யூசர்ட்டேருந்து வாங்கலை, சரியா? இதெல்லாம் வாங்கலை, கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எல்லாம் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு இன்டீஜர் அரே நான் வந்து கொடுக்குறேன். இன்டீஜர் அரே, அரேக்கு ஏஆர்னு பேர் வச்சுக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் அரே ஆஃப் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஃபிஃப்டி, ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோ, ஏஆர் ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ்டி, ஏஆர் ஆஃப் டூ ஈக்குவல்ஸ் டு செவன்ட்டி. மறந்து போய் என்ன பண்ணிட்டேன், ஏஆர் ஆஃப் த்ரீன்னு கொடுத்துட்டேன். ஏஆர் ஆஃப் த்ரீ ஈக்குவல்ஸ் டு எயிட்டின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இருக்காது ஏஆர் ஆஃப் த்ரீயே இருக்காது. ஆனால் கம்பைலேஷன் எரரும் இல்லை. அரேவோட லென்த்தே த்ரீ தான், அப்போ ஜீரோ ஒன் டூ தான் இருக்கும். ஆனால் ஏஆர் ஆஃப் த்ரீயே இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்ன நடக்கும்? எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷனா? இப்போ பாருங்கள், இதுதான் ஸ்டாக், எக்ஸப்ஷனோட ஸ்டாக், சரியா? அப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாக்கை ரீட் பண்ணணும். எப்பவுமே நம்ம வழக்கமாகவே எரர் எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் ரீட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? சார் எக்ஸப்ஷன் எங்கேயா? த்ரெட் மெயின். இந்த த்ரெட்டுன்னு ஏன் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்டின் ஒன்று பெண்டிங் இருக்குது, சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இது மல்டி த்ரெட்டிங்கில் கண்டிப்பாக இதை டிஸ்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஏன் எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் இன் மெத்தட் மெயின் தான் சொல்லணும். ஏன்னா மெயின் மெத்தடில் நடக்குதுன்னா. ஆனால் எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின்னு சொல்கிறாங்க, அது அண்டர் டிஸ்கஷன், இன்னும் பேசலை, பேசுவோம். மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன். ஏ அப்பா, எக்ஸப்ஷனோட பேர் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுறது கஷ்டம், இன்னொன்று இதில் எங்கே கேபிட்டல் லெட்டர் எங்கே ஸ்மால் லெட்டர்னு ஞாபகம் வச்சுக்கிடுறது ரெண்டாவது கஷ்டம், மூணாவது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வேறு சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தத்தில் சுருக்கமாக என்ன என்ன சொல்கிறோம், இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுறது ஒரு பிகினராக, ஒரு ஜாவா பட்டிங் ஜாவா டெவலப்பராக எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் தப்பா? இல்லை, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோன்னு வேணால் சொல்லலாம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுறது, உண்மையிலேயே இதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீ தானேப்பா ஜாவா படிக்க வந்த அனுபவி அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காது. அப்போ இதுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்யூஷன் சொல்லணும், அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் சரி, அது அடுத்த ஸ்டோரி. ஸ்டாக் என்ன சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் த்ரீ அவுட் ஆஃப் பவுன்ஸ். அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க ஃபார் லென்த் த்ரீ, ஸ்ட்ரெயிட்டாகவே மீன் அந்த எக்ஸப்ஷன் நடந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஜாவா கிளியராக நம்மக்கிட்ட சொல்லிடுச்சு. இப்போ நான் வந்து மொத்தமே என்னோடய லென்த்து த்ரீ தான்ப்பா, நீ இண்டெக்ஸ் த்ரீக்கு போயிட்ட, இட் இஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ், நீ பவுண்டரியை தாண்டி போயிட்ட, எல்லை மீறி நடந்துக்கிட்ட அப்படின்னா, சரி நான் எங்கே நடந்துக்கிட்டேன் அதை சொல்லு, நான் வந்து உன்னோட என்னோடய லிமிட்டை தாண்டி நான் எங்கே நடந்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்தப்பா நான் லைன் நம்பர் சொல்லிடுறேன், நீ போய் பார்த்துக்கோ, லைன் நம்பர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் அதை கிளிக் பண்ணாலே போதும், கிளிக் பண்ணாலே அது கிளியராக சொல்லிடும், இதாங்க இந்த இடத்துல தான், இந்த பாருங்கள், கிளிக் பண்ணாலே ஹைலைட் பண்ணி காமிச்சிடும், இந்த இடத்துல தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. நம்ம அதை உட்காந்து யோசித்தா போதும், நம்ம வேலை ரொம்ப ஈஸி. ஓஹோ, இங்கே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அப்போ நான் இதுதான் எக்ஸப்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள் ஏரியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ட்ரையில் கொடுக்குறேன். கேட்ச்சில் என்ன கொடுக்குறேன், எனக்கு எக்ஸப்ஷனா, எனக்கு தான் எக்ஸப்ஷன் நேம் தெரிஞ்சிருச்சே, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஏஐ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ப்ளீஸ் செக் அரே லென்த் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன், ப்ளீஸ் செக் அரே லென்த். அப்போ எண்ட் யூசருக்கு ப்ராப்பரான ஒரு மெசேஜை கொடுத்துட்டோம், சார் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான மெசேஜ் நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சரி, இப்போது என்னென்ன எக்ஸப்ஷன் பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் பார்த்துருக்கோம், அரே இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன் பார்த்துருக்கோம். இது மாதிரி எத்தனை எக்ஸப்ஷன் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்?
நானே உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இது வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு கீழே இருக்கிறது வந்து மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி அவ்வளோ பெரிய குடும்பம் இது அப்படின்னு உங்ககிட்ட போன செஷனில் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க, எக்ஸெப்ஷன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறைஞ்சது ஒரு 100 கிளாஸாவது இருக்கும் எக்ஸெப்ஷனில். எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன்லே 100 கிளாஸ் இருக்கும். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்கியூஎல்ல எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வழி சொன்னாலும் 100 எக்ஸெப்ஷனை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரெண்டு க்வெஸ்டின் ஆயிடுது. எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துடுது. சரி, நீங்கள் எப்படியோ ஒன்று சொல்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டால் கூட 100 எக்ஸெப்ஷனையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு இப்போ நினச்சாலே யோசனையாக இருக்குது. ஏ அப்பா, இது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் ஒரு பிகினருக்கு இருக்கிற நார்மல் க்வெஸ்டின்ஸ். அப்போ அதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல், ஆமாம் அப்படி தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கோங்க, லைஃப்பில் கஷ்டப்பட்டால் தானே முன்னேற முடியும், இந்த மாதிரி தத்துவம்லாம் சொல்லிட்டு போனால் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அப்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே வேண்டாங்க அப்படிங்கிற ஆன்சர் தான் அவர் லைக் பண்ணுவார். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், இதெல்லாம் நீங்கள் ஞாபகமே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஞாபகமே வச்சுக்க வேண்டாம்னா எப்படி எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுதுல்ல. இப்போ எனக்கு அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் ஒரு அரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது, இதை நீ ஞாபகமும் வச்சுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ நான் இந்த பேர் தெரியாமல் எப்படி கேட்ச் பிளாக் கொடுக்கறது? ஜாவா டாட் லாங் பேக்கேஜில் இருக்கு. லேங் பேக்கேஜ் எவ்வளோ பெருசு தெரியுமா? லேங்கில் எக்ஸெப்ஷன் ஒரு பார்ட்டு தான். அப்போ கேட்சை நான் வந்து ஒன்றுமே கொடுக்காமல் நான் இதை கொடுக்க முடியாது, இது எரர் காமிக்கும், கிளாஸ் நேம் கொடு, கிளாஸ் நேம் கொடுன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா, இப்போ தான் நம்ம படித்த இப்போ ஈஸியஸ்ட் சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது, எவ்வளோ ஈஸியான. இப்போ ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு தெரியாது. அப்போ என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு தெரியாத இடத்துல நான் என்ன பண்ணுறது, இதுதான் க்வெஸ்டின். என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு தெரிஞ்சால் டைரெக்டாக நீங்கள் கொடுத்துட போகிறீங்க, ஆனால் அது நூற்று கணக்கில் அது இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இப்போ தான் நம்ம படித்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் என்னது? ஆமாம், அப்போது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு தேவை சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் வேணும். அப்போ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்லை, அந்த டைமில் நான் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணலாமா? அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். எனக்கு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியல, ஆனால் சைல்டு கிளாஸ் நிறைய விஷயத்த தன்னோட பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்னரிட் பண்ணியிருக்குங்கிற ஐடியா எனக்கு தெரியுது. ஏன்னா எக்ஸெப்ஷனோட ஹையரார்க்கியே எப்படி படித்தோம், த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட ஒரு சப் கிளாஸ் இருக்குது, அதுக்கு சப் கிளாஸ் வந்து எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு சப் கிளாஸஸ் இருக்குது, ரன் டைம் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி சப் கிளாஸஸ் இருக்குது. அதுவும் த்ரோவபிளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஒரு சப் கிளாஸும், எரர்னு ஒரு கிளாஸும் இருக்குது, இப்படிலாம் படித்தோம். இப்போ எனக்கு இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷனோட சப் கிளாஸஸ், அதுக்கு கீழே தான் இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன்லாம் வருது. ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியல. இது எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணலைன்னா, எனி எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, இவங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட் ஆன ஆளுங்க, இவங்க வந்து தனித்தனி ஆளுங்க கிடையாது, இவங்க ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல பசங்க நேம் எல்லாம் தெரியல. இப்போ பசங்க நேம் எல்லாம் தெரியலன்னா என்ன பண்ணுறது, அப்பா அம்மா பேர் எழுதிக்க வேண்டியதான் அந்த இடத்துல. இப்போ கல்யாண பத்திரிக்கை ரெடி பண்ணுறோம், ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்ம சித்தப்பா பசங்க, மாமா பசங்க இருக்காங்க, 4 இருக்காங்க, 4 பேர்லேயும் பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு பதிலாக மாமா பேர்லேயோ சித்தப்பா பேர்லேயோ ஒரே ஒரு இன்விடேஷன் கொடுத்தா போதும்ல, அதே அப்ரோச்சை இங்கே பண்ண போகிறோம். அப்போ எனக்கு எக்ஸெப்ஷன் என்னன்னு தெரியலன்னா, நான் ஈஸியஸ்ட் வே என்ன, இதோட பேஸ் கிளாஸாக இருக்கிற எக்ஸெப்ஷன் இங்கே எழுதுனா போதும். தெரியாத டைமில் எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு தெரியல அப்படின்னா, எல்லா எக்ஸெப்ஷன் கிளாஸுக்குமான பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ். அதனால் அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேமை நம்ம இங்கே கொடுக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களோட க்வெஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கொடுக்கறது அதெல்லாம் ஓகே சார். இப்ப வெறும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஹேண்டில் பண்ணிடலாமா? நல்ல டவுட். நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்துருக்கீங்க, எங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை அப்படி புரிஞ்சுக்கிறதுல. இப்போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் இப்போதைக்கு இந்த ட்ரையை எடுத்து விட்டுறேன், சரியா? இந்த இந்த ஏரியாவே ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு நீங்கள் கேட்குற டவுட்டுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர்கிட்டேருந்து ரெண்டு நம்பர் வாங்குகிறேன். ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். வாங்கி அந்த ரெண்டு நம்பரை பாஸ் பண்ணுறேன், சரியா? இப்போதைக்கு இந்த அரேவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், பழைய எக்ஸாம்பிளுக்கே போயிடுறேன். இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நீ என்டர் டூ நம்பர்ஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்றேன். இப்போ கால்குலேட்டர் எங்கே கால் பண்ணுறேன், லைன் நம்பர் 16 கால் பண்ணுறேன். இங்கே தான் நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் கொடுக்கப்படுறேன். அப்போ இந்த நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் கொடுக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம்? எனக்கு எக்ஸப்ஷன் வரலாம், நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ அப்படிங்கிறதுல. ஏன்னா கால்குலேட்டரில் நான் நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூவை எழுதுகிறேன், அப்போ எனக்கு எக்ஸப்ஷன் வரலாம். அப்படி எக்ஸப்ஷன் வர்றதை நான் இங்கேயும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் ஹேண்டில் பண்ணலை, சும்மா ட்ரை கேட்ச் எப்படி அப்படிங்கிறத கொடுத்து காமிச்சேன், அவ்வளோதான். இப்போ இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுனா எப்படிங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போதைக்கு என்னோடய வசதிக்காக, சரியா, நான் வந்து இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் ஈஸியாக நமக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே எழுதிக்கிறேன். இப்போதைக்கு இந்த நம்பர் ஒன் நம்பர் டூவெல்லாம் நான் கால் பண்ணலை, அதாவது யூஸ் பண்ணலை. நம்பர் ஒன் நம்பர் டூவை இங்கேயே இந்த கால்குலேட்டுங்கிற மெத்தடுக்குள்ளேயே வாங்குகிறேன். இப்போ நான் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் வந்து நமக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், வேறு எந்த ரீசனும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், இது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். முன்னாடி பண்ணியிருந்தது கால்குலேட்டுன்னு ஒரு மெத்தடுக்குள்ளேயே நம்பர் ஒன் நம்பர் டூவை பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டு நம்பர் வாங்கி, இது தேவையில்லைல்ல இந்த லைனு, இப்போ மேலேயே இந்த இடி டாட் கால்குலேட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடை கால் பண்ணும்போது நான் இங்கே வருவேன், ரெண்டு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குவேன், அதை வச்சு ஆடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்படின்னா இப்போ தான் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ உங்கள் லதா கேட்குற க்வெஸ்டின் என்ன, ஓகே நீங்கள் எரர் மெசேஜெல்லாம் ப்ராப்பராக கொடுக்குறீங்க, ஆனால் அப்படி எரர் மெசேஜ் கொடுக்குறதே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஆயிருமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை இன்னும் கொஞ்சம், அதாவது இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு என் மைண்டில் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஒரு லெவல் எக்ஸப்ஷனை இந்த ரெட் கலர் மெசேஜெலாம் வராமல் யூசருக்கு வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜை கொடுத்துட்டீங்க, ஆனால் இன்னமும் அதை இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த லைன் தானே நம்ம ட்ரை கொடுக்கணும், இங்கே தானே நமக்கு எக்ஸப்ஷன் வரும்போங்கிற பயம் இருக்குது. ட்ரை கொடுத்தாச்சு, ட்ரை கொடுத்தாலே கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், கேட்ச். ஆனால் என்ன அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அதோட ஸ்பெல்லிங் மறந்து போயிடுச்சு, இல்லை அதில் எது கேபிட்டல் எது ஸ்மால் இதெல்லாம் மறந்து போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டே கொடுத்துக்கோங்க, இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் செக் யுவர் டிவைஸை அப்படின்னு கொடுத்துட்டோம், செக் யுவர் டிவைசர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போது இந்த இடத்துல இன்னும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை, கரெக்டு தான். ஒரு கேட்ச், இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின், ஒரு கேட்ச் பிளாக்ல நான் மெத்தடை கால் பண்ணலாமா? இன்னும் நீங்கள் கேட்ச் பிளாக்கே சொல்லி கொடுக்கல, இந்த க்வெஸ்டின் கேட்குறீங்க எப்படி கரெக்ட் அப்படி, எங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் கேட்கலாம், இல்லை நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம், உங்கள் இஷ்டம்தான். நினைக்கிறேன், எப்படி சொல்கிறீங்க? ஒரு பிளாக் மாதிரி தான், அதில் வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் கால் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு பிளாக் தானே, அதில் பண்ணலாம். நைஸ், கண்ணு முன்னாடி இருக்கிற லைன் நம்பர் 29 ஒரு மெத்தட் காலிங் தானே? ஏற்கனவே கேஷ் பிளாக்ல மெத்தட் தானே கால் பண்ணிட்டு இருக்கோம், பிரிண்ட்எல்ன்ங்கிறது ஒரு மெத்தட் தானே? அப்போ கண்டிப்பா பண்ணலாம். அப்போ நான் பிரிண்ட்எல்ன் மெத்தடோட சேர்ந்து திரும்பவும் இங்க இருந்து கால்குலேட்ங்கிற மெத்தடே கால் பண்ணலாமா?
பா நீ நம்பர் தப்பாக கொடுத்துட்டப்பா, அதனால் திரும்பவும் நீ நீ கால்குலேட்டை பண்ணு அப்படின்னு நம்ம டெவலப்பர்கிட்ட சொல்கிறோம், யூசர்கிட்ட சொல்கிறோம். இது யூசர், இது ப்ரீ டிஃபைன்டு மெத்தட், இது யூசர் டிஃபைன்டு மெத்தட். அப்போ நம்பரை அவர் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வேறு சாய்ஸே கிடையாது யூசருக்கு, கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு, இல்லை கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இது நம்மளோட டிஸ்கஷனில் இல்லை. இப்போ நான் என்டர் நம்பர்ஸ் கொடுக்குறேன், என்டர் டூ நம்பர்ஸ், 125, 4. சரி, கரெக்டாக வந்துருச்சு. என்டர் டூ நம்பர்ஸ், 110, 10. கரெக்டாக வந்துருச்சு. என்டர் டூ நம்பர்ஸ், 100, 0. செக் யுவர் டிவைஸருக்கு அப்புறம் திரும்ப என்ன நடக்குது? என்டர் டூ நம்பர்ஸ். ஆ, ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டாப் ஆகலை, இங்கே பாருங்க, ரெட் கலர் ஸ்டாப் ஆகலை, ப்ரோக்ராம் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் திரும்பவும் 10, 0. திரும்பவும் என்கிட்ட இல்லைப்பா, உன் டிவைசர் தப்பு, திரும்பவும் நம்பர் கொடு. இப்போ நான் திரும்ப நம்பர் கொடுக்குறேன், 10, 5. இப்போ தான் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகுது. அப்போது யூசரை ஃபோர்ஸ் பண்ணுறது, நீங்கள் இந்த நம்பர் கொடுக்கக்கூடாதுங்க, வேறு நம்பர் கொடுங்க, வேறு நம்பர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. புரியுதா? அப்போ இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு, இப்போ இதை ஓரளவு இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் அப்படின்னு ஒத்துக்கலாமா? ஓகே, இவ்வளோ தான். அதாவது பேசிக்காக நான் எக்ஸப்ஷனை புரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோ தான், சரியா? ஆனால் இப்போ நான் சொன்னதில் ஃபுல்லாக சில விஷயத்தை சொல்லாமல் விட்டுருக்கேன், அதெல்லாம் அடுத்து நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்போ ஒரு ட்ரை இருந்தாலே கண்டிப்பாக என்ன இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்ச் பிளாக், கேட்ச் பிளாக் இருக்கணும், சரியா? அதில் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். கரெக்ட், பெர்ஃபெக்ட். அப்போது ட்ரை பிளாக் ஷுட் ஹேவ் கேட்ச் பிளாக். அப்படி இல்லைன்னா நமக்கு எரர், கம்பைல் டைம் எரர். அப்படி இல்லாமல் கொடுத்து பாருங்கள், நம்ப வேண்டாம். இப்படி இல்லாமல் கொடுத்து பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும், சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு எரர் காமிக்கும். அப்போ ட்ரையில் கேட்ச் கொடுக்கலன்னா என்ன எரர் காமிக்குது? கேட்ச் கொடுங்க அப்படின்னு கேட்குதா? இதை இங்கே காப்பி பண்ணி கொடுக்குறேன். இஃப் வி டூ நாட் கிவ் கேட்ச் பிளாக் ஆஃப்டர் ட்ரை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த எரர் மெசேஜ் காமிக்குது. கரெக்டாக சொல்லுதா இல்லையா, நீங்கள் கேட்ச் பிளாக்கை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுதா இல்லையா? சொல்லுதா? எஸ்ஸா, கேட்ச் பிளாக்கை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுது. எழுதி வச்சிருந்தோம் அப்போ இந்த நான் கேட்சை ரிமூவ் பண்ணால் அது ஏன் ஃபைனலி பற்றி ஒரி பண்ணுது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ ஃபைனலி பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஃபைனலி பற்றி சொல்லாமல் ட்ரை கேட்ச் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு கேள்வி வந்துடுது. ஆமாம், ஒரு ட்ரை கேட்சோட முடியலாம், அப்படி இல்லைன்னா ஃபைனலியோட முடியலாம். இந்த ரெண்டில் எதை வேணாலும் ட்ரை எடுத்துக்கலாம், ரெண்டையும் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அதை எழுதி வைக்கிறேன், அதுக்கப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரை பிளாக் ஷுட் ஹாவ் கேட்ச் பிளாக் ஆர் ஃபைனலி பிளாக் ஆர் போத். கண்டிப்பாக கேட்ச் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபைனலி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ட்ரை கேட்ச் ஃபைனலின்னு இருக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடுது? அப்போது ஃபைனலிக்கும் ட்ரைக்கும் என்ன, ஃபைனலிக்கும் கேட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கேட்ச் வெர்சஸ் ஃபைனலி, இதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்மளே செஞ்சே பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபைனலி பிளாக் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்றேன். இப்போ நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2, இந்த ப்ரோக்ராமை ரீரன் பண்ணுறேன். என்டர் நம்பர்ஸ், 100, 25. இதான் அப்போ தான் கொடுத்தோம், 4 ஆன்சர் வந்துருச்சு. ஃபைனலி பிளாக்னு அவுட்புட் வருது பாருங்கள். இப்போ எக்ஸப்ஷன் நடந்திருக்கா? எக்ஸெப்ஷன் நடந்திருக்கா? நடக்கல சார், ஆனாலும் அந்த ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. எக்ஸிக்யூட் ஆயிருச்சு,
அடுத்தது இதே இப்போ அப்போ என்ன கொடுத்தோம் 10 100 10 இப்போவும் எக்ஸெப்ஷன் நடக்கலை ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு சரி அடுத்து எக்ஸெப்ஷன் நடக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம் 100 0 இப்போவும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஆனால் எக்ஸெப்ஷனும் வந்துருச்சு லைன் நம்பர் 10ல எக்ஸெப்ஷன் கால்குலேட்டர் நான் கால் பண்ணேன் அது லைன் நம்பர் 26க்கு போச்சு லைன் நம்பர் 26ல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த எக்ஸப்ஷனை நான் த்ரோ பண்ணும்போது கேட்ச் பிடிக்கிற மாதிரி நீங்கள் எந்த கோடும் எழுதலை அதனால் நான் கன்சோலில் த்ரோ பண்ணிட்டேன் இதுதான் இப்போ ஜேவிஎம்மோட ஸ்டாண்டர்ட் அப்போது ஃபை இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிடுற லெசன் என்ன இதுலேருந்து எடுத்துக்கிடுற ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணது ஃபைனலி பிளாக் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணல அது ரெண்டாவது பாயிண்டாக எழுதிக்கிடுறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைனலி பிளாக் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் ஆர் நாட் நடந்தாலும் ஃபைனலி பிளாக் கால் ஆகுது நடக்கலைனாலும் கால் ஆகுது இதுதான் ஃபஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணது கரெக்டா சரி அப்போ கேட்ச் பிளாக் அப்படியா கேட்ச் அப்படி இல்லை கேட்ச் பிளாக் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் அது என்னங்க கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் தான் எழுதணும் ஆமாம் எங்கே ட்ரை கொடுத்துருக்கோமோ இதில் காட்டுறேன் சரியா அடுத்த ப்ராப்ளம்னு உங்களுக்கு அப்போது இதில் என்னென்னா இந்த கரஸ்பாண்டிங்கிறது அண்டர் டிஸ்கஷன் ஏன்னா இப்படி எழுது நம்ம இப்படி படிக்கலை அதாவது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலை கேட்ச் பிளாக் வில் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ்ங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கரஸ்பாண்டிங்கிற வார்த்தையை ஏன் நீங்கள் சேர்த்தீங்க அப்படிங்கிற கேள்வி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை அதை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா இந்த க்வெஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் கரஸ்பாண்டிங்னு சேர்த்தோம் அப்படிங்கிறது சரி அப்போது இப்போ ஃபைனலி பிளாக்குக்கும் கேட்சுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு சரி எப்பவுமே ஒரு பிளாக் ரன் ஆகும்னா அது தேவையா எனக்கு எக்ஸப்ஷன் நடக்கும்போது கேட்ச் பிளாக் போகுதுன்னு சொன்னீங்க ஓரளவு நியாயமாக இருந்தது அது வந்து யூஸருக்கு கரெக்டான மெசேஜ் கொடுப்போங்க அங்கேருந்து ஒரு மெத்தடை கால் பண்ணுவோன்னு சொன்னீங்க எனக்கு கேட்ச் பிளாக் ஏன் யூஸ் பண்ணணும் ட்ரைக்கு அப்புறமா கேட்சை ஏன் யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு ஆனால் க்வெஸ்டின் என்ன வந்துடுது ஃபைனலி எதுக்குங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது வந்துடுதில்ல ப்ரோக்ராம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண நினைக்கிறேன் சார் ஓகே ப்ரோக்ராம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது எந்த மாதிரியான இடத்துல ஃபைனலி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஃபைனலி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அந்த ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குது எப்படி சொல்லலாம் நான் ஒரு சின்ன இது வேணா உங்களுக்கு சரி அதாவது இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் சரியா இந்த ப்ரோக்ராமில் என்னோடய வேலை வந்து யூசர்கிட்ட முதல்ல அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும் அதுக்கப்புறம் அவரோட ஏடிஎம் பின் நம்பர் வாங்கணும் இது ரெண்டையும் வாங்கணும் இது ரெண்டையும் வாங்கி நான் வந்து அவருக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணணும் அவர் அங்கேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிற அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸையும் நான் அவர்கிட்டருந்து வாங்கணும் அவர் எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறாரோ அந்த ரெசிபியன்ட் அந்த யூ அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்படி என்கிட்ட ஒரு வேலை நடக்குது அப்போ நான் அக்கௌண்ட் நம்பரை முதல்ல யூசர்கிட்டருந்து வாங்குகிறேன் சரி அப்போ நான் அக்கௌண்ட் நம்பரை வாங்கும்போது இங்கே ஒரு எக்ஸப்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கா நம்பரா இல்லாம அவர் வேற ஏதாவது கொடுக்குறாரு அவர் வந்து நம்பர் இன்டீஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பூலியனோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அப்போ தப்பு இன்புட் தப்பு இப்போ நான் அதே இதில் செஞ்சு காட்டுற பாருங்களேன் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதே இதில் செய்வோம் சரியா இப்போ இந்த இடத்துல அப்படி ஒரு எக்ஸப்ஷன் என்னங்கிறத கற்றுக்கலாம்ல கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் சரி கெட் டீட்டெயில்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு இங்கே ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போது இன்டீஜர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறேன் எப்படி வாங்கணும் இன்டீஜராக வாங்கணும்
சரி இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் என்டர் என்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி இப்போ யூசர் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் 1234 அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்யலை இங்கே. சரியா திரும்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். 1234க்கு பதிலாக ஏபிசிடின்னு டைப் பண்ணிடுறேன் மறந்து போய். எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் ஜாவா டாட் யூட்டில் இன்புட் மிஸ்மேட்ச் இன்புட் மிஸ்மேட்ச் ஆகுது. நான் நீங்கள் இன்டீஜர் தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டீங்க திணறிட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ அட்டம் எடுத்தேன் தெரியுமா உங்களோட புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களோட லைன் நம்பர் 11க்கு போனேன். லைன் நம்பர் 11லேருந்து கெட்டி இதான் நம்மளோட ஸ்டாக். அதனால தான் கீழேருந்து கிளிக் பண்ணுறேன். சரியா லைன் நம்பர் 11க்கு போனேன். லைன் நம்பர் 11ல கெட் டீட்டெயில்ஸ் மெத்தடை கால் பண்ணிங்க. சரி நான் அங்கேருந்து நான் லைன் நம்பர் 21க்கு போனேன். அங்கே தான் நீங்கள் யூசர்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சரி அந்த மெத்தட் என்ன மெத்தட் ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட். அதனால் ஸ்கேனர் கிளாஸோட லைன் நம்பர் 2212க்கு போனேன். இப்போ அதெல்லாம் இன்டர்னலாக நடந்திருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல சோர்ஸ் அட்டாச் பண்ணோம்னா ஸ்கேனரோட கிளாஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அங்கேருந்து லைன் நம்பர் 2258க்கு போனேன். அங்கே இவ்வளோ வேலை ஜாவா பேக்ரவுண்டில் செஞ்சுருக்கு. அங்கேருந்து ஸ்கேனர் கிளாஸில் 1594க்கு போனேன். அங்கேருந்து 939க்கு போனேன். இவ்வளோ அட்டம்ப்ட் பண்ணதுக்கப்புறமும் என்னால் உங்களோட இன்புட்டை டைஜஸ்ட் பண்ண முடியல. அதை இன்டீஜர்க்குள்ளே வந்து மேட்ச் பண்ண முடியல. ரொம்ப சாரிங்க உங்களோட இன்புட் மிஸ்மேட்ச் ஆகுது. இதுதான் நமக்கு கிடைக்கிற எரர் மெசேஜ். சரி இப்போ இன்புட் மிஸ்மேட்ச் நடந்துருச்சு. சரியா அப்படி இன்புட் அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரை பிளாக் எழுதிக்கிறேன். எனக்கு தான் இப்போ எக்ஸப்ஷன் தெரிஞ்சிருச்சேன். அதை அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணணுங்கிறதுல இன்புட் அடிச்சுட்டு இப்படி கொடுத்தா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே போதும். இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டேன். சரி அக்கௌண்ட் நம்பர் வாங்கியாச்சு. சரியா அதுக்கடுத்து யூசர்கிட்ட போயிட்டு இப்போ யூசர் வந்து ஒரு எல்லாருக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு 10 எம்ப்ளாயி வச்சு அவங்களுக்குலாம் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாருன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். சரியா அப்போ அக்கௌண்ட் நம்பரும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன வாங்கணும் பின் நம்பர் வாங்கணும். பின் நம்பரும் வாங்கிட்டேன். இது ரெண்டுமே இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனில் வந்துருச்சு. சரி என்டர் அக்கௌண்ட் நம்பர். அதுக்கப்புறமா இதெல்லாம் ட்ரைக்குள்ளே கொடுக்கணுனாலும் நான் கொடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரைக்குள்ளேயும் தான் நான் மெத்தடை கால் பண்ணலாமே. கரெக்டா இதில் ஏதாவது ரொம்ப ஈஸிங்க ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. சரியா ஆனால் ரொம்ப முக்கியமான ஏரியா அதனால தான் ரொம்ப மெல்ல தான் நான் போகிறதா நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை நான் எதுவும் ஸ்பீடாக போகிறேன்னாலோ இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாலோ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா ரொம்ப நல்லா புரியும். சரி அக்கௌண்ட் நம்பர் வாங்கியாச்சு பின் நம்பர் வாங்கியாச்சு இது ட்ரையில் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும் அடுத்து நான் வந்து யூசர்கிட்ட போயிட்டு ஒரு 10 எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கணும். அப்போ நான் அடுத்து ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்குக்கு கீழே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் வச்சு ஒரு 5 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ இவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும். ஆனால் மறந்து போய் என்ன பண்ணிட்டேன் 1 ஆரம்பித்து 10 எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில். அப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20,000 ரூபாய் சேலரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். என்ன ப்ராப்ளம் வந்துடும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஒரு எக்ஸப்ஷன் நடந்துடும். கரெக்டா என்ன இதை ட்ரை பண்ணி வேணால் பார்ப்போம். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள் கெட் டீட்டெயில்ஸ் மெத்தடை கால் பண்ணுறேன். கெட் டீட்டெயில்ஸ் இங்கே வரப்போகுது. அக்கௌண்ட் நம்பர் பின் நம்பர் வாங்க போகிறேன். இன்கேஸ் அக்கௌண்ட் நம்பர் பின் நம்பரில் ஏதாவது நான் நம்பர் தவிர வேறு ஏதாவது என்டர் பண்ணால் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா இந்த கேட்சுக்கே வராது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர் அக்கௌண்ட் நம்பர் 1234 என்டர் பின் நம்பர் 9876 அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் வந்துருச்சு பாருங்க. ஏன் ஆமாம் நான் லைன் நம்பர் 12க்கு போனேங்க. லைன் நம்பர் 12 கெட் டீட்டெயில்ஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் லைன் நம்பர் அது லைன் நம்பர் 35க்கு என்னையை கூட்டிகிட்டு போச்சு. அங்கே ஃபார் லூப்பில் எனக்கு இங்கே பாருங்களேன் இந்த ப்ராப்ளமில் நான் மாட்டிக்கிட்டேங்க. இண்டெக்ஸ் 5 அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஃபார் லென்த் 5
மொத்தமே லென்த் ஃபோர் வரைக்கும் தான், ஃபைவ் தான். அப்போ ஜீரோ டு ஃபோர் வரைக்கும் தான் போகும். அப்போ நான் அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு போகும்போது திணறிட்டேன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன். அப்போ நான் உடனே ஆஹா நல்ல வேலை எக்ஸப்ஷன் நேம் கிடச்சிருச்சு அப்படின்னு இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபார் லூப்பை ஒரு ட்ரை பிளாக்கில் கொடுக்குறேன். கொடுக்கலாம்ல, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸப்ஷன் நடக்குதே. சும்மா ஏதாவது ஏஇ ஏஐ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு செக் அரே லென்த் அப்படின்னு கொடுத்தாரன். சரி, அப்போ இந்த ஃபார் லூப்லேயும் எக்ஸப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப்பில் எக்ஸப்ஷன் இருந்தால் இந்த மெசேஜ் வரும். ஒருவேளை நான் ஃபார் லூப்பில் ப்ராப்பராகவே ஜீரோவிலேருந்து ஃபைவ் வரைக்கும் தான் அப்படின்னு நான் ப்ராப்பராகவே இந்த இடத்துல கொடுத்து வச்சுருந்தேன்னா இந்த எக்ஸப்ஷனும் வராது. எக்ஸப்ஷன் வந்தால் கேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸப்ஷன், ரெண்டு எக்ஸப்ஷன் இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸப்ஷன் நம்பர் ஒன், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்குகிற இடத்துல நடக்கிற இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் நம்பர் டூ, உங்களோட அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன். கரெக்டா? ஆ, அப்போ இதில் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம், அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அப்போ இங்கே எத்தனை ட்ரை கேட்ச் இருக்குது? இது ஒரு ட்ரை. லைன் நம்பர் 22லேருந்து 27 வரைக்கும் இருக்கிறது ஒரு ட்ரை, அதுக்கு ஒரு கேட்ச். அதுக்கப்புறமா லைன் நம்பர் 33லேருந்து 37 வரைக்கும் ஒரு ட்ரை, 37 வரைக்குமா 38 வரைக்கும் ஒரு ட்ரை, அதுக்கு ஒரு கேட்ச். இதை எப்படி பண்ணலாம் தெரியுமா? ஒரே ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் கொடுக்கலாம். எப்படி? இந்த ட்ரையை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரே ட்ரை, ஒரே ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச். அப்போ இந்த ட்ரை எங்கே முடியுது? இங்கே முடியுது. அதுக்கப்புறமா ஒரு கேட்ச், சரியா? அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ரைக்குள்ளேயே கொடுத்துருங்க. மொத்தமாக ஒரே ட்ரை தான், தனித்தனி ட்ரை இல்லை. தனித்தனியாக இது இருந்ததை ஒரே ட்ரைக்குள்ளே கொடுத்துட்டோம். அப்போ லைன், இந்த ட்ரை லைன் நம்பர் 22ல் ஆரம்பித்து 33 வரைக்கும் முடியுது. 34லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்ட், அடுத்து ஒரு அட்டம்ப்ட். அப்போ ஒரு ட்ரைக்கு, இப்போ நம்ம வேறு ஏதோ ஒன்று கற்றுக்கு போனோம், ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற லெசன் என்ன? இப்போ நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை பிளாக் கேன் ஹாவ் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ், ஒன்று தான் இருக்கணுங்கிற கம்பல்ஷன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அது முடிஞ்சுது. இப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரெண்டு கேட்சும் நடக்கலை, அதாவது இந்த ப்ராப்ளமே எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, கடைசியாக மேனேஜர்கிட்ட ஓகே சார் க்ளோஸ் மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோடய டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க, என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்டர் அக்கௌண்ட் நம்பர் 1234னு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், 5678 பின் நம்பர் கொடுத்துட்டேன். ஓகே, மேனேஜர்கிட்ட என்னோடய அக்கௌண்ட்டை ட்ரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மேனேஜர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுங்கிறத சொல்கிற பாருங்கள். என்டர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் 1234னு கொடுத்துட்டேன். என்டர் பின் நம்பர் இப்போ ஏபிசிடின்னு கொடுக்குறேன். செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு வருது. ஏன் செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு வருது? நான் இன்புட் மிஸ்மேட்ச் ஆனால் அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன். செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர் ஆர் பின் நம்பர்னு கொடுத்துக்கலாம் வேணும், சரியா? இன்னும் நல்ல மெசேஜாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இன்னொரு, அப்போது அந்த மெசேஜ் வந்துடும். சரி, அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிவிட்டோம், அது புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன மிஸ்டேக் பண்ண போகிறேன் இந்த இடத்துல? லெஸ் தேன் ஃபைவ்க்கு பதிலாக லெஸ் தேன் 10 கொடுத்துட்டேன். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அக்கௌண்ட் வந்து எரர் அடிக்க போகுது. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ ஆக போகுது. இப்போ பாருங்கள், என்டர் அக்கௌண்ட் நம்பர் 1234 5, இதுதான் அக்கௌண்ட் நம்பர். என்டர் பின் நம்பர் 5678, இதுதான் பின் நம்பர். செக் அரே லென்த் அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. செக் அரே லென்த்னு மெசேஜ் வந்துருச்சு. ஏன் அந்த மெசேஜ் வந்துருச்சு? நான் எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வர்ற எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய அக்கௌண்ட் இப்போ ஓப்பன்லேயே தான் இருக்குது. என்னோட டிரான்சாக்ஷன் இன்னும் க்ளோஸ் ஆகலை. கரெக்டாக தப்பா? இப்போ நான் ஒரு ஏடிஎம்மில் போய் நிற்கிறேன், ஒரு ஏடிஎம்மில் நான் பின் நம்பர் தப்பாக கொடுக்குறேன். ஒரு என்னோட பின் நம்பர் தப்பாக கொடுக்கும்போது ஒரு பீரியடில் நீங்கள் வெளில போங்க சார், நீங்கள் போய் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுங்கள், மூணு தடவைக்கு மேலே தப்பாக கொடுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு மெசேஜ் வராமல்
திரும்ப திரும்ப என்கிட்ட உங்கள் பின் நம்பர் கொடுங்க உங்கள் பின் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததுன்னா பின்னாடி வர்ற யாராவது ஏடிஎம் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு டைமில் என்ன பண்ணணும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் சரி, அதாவது இப்படி ஏடிஎம்மில் பின் நம்பர் தப்பாக கொடுத்தாலும் எனக்கு இது நடக்கணும், நான் ஏடிஎம்மில் போயிட்டேன் என்னோடய பின் நம்பர் கேட்குது, நான் பின் நம்பர் கொடுக்காமல் நின்றுட்டே இருக்கேன், மறந்து போய் யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன சொல்லும், டைம் அவுட் அப்படின்னு கார்டு அது வெளியில் தள்ளிடும். கரெக்டா? அப்போது எனக்கு என்ன எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி, இன்கேஸ் எக்ஸப்ஷனே நான் நான் தான் பின் நம்பரே கொடுக்கலையே எனக்கே எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. அப்போது எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சில டைமில் எக்ஸப்ஷன் நடந்தால் அதை கேட்சில் ஃபாலோ அதை ப்ராப்பராக கேட்சில் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. எக்ஸப்ஷனே நடக்கலைன்னா கூட இந்த மாதிரி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி பண்ண முடியாமல் எது தடுத்துரும், இப்போ இந்த க்ளோஸ் மை டிரான்சாக்ஷனுங்கிறது ஏன் பிரிண்ட் ஆகலை? ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல பின் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டோம், ஓகே பின் நம்பர் வாங்கிட்டோம், இந்த ரெண்டையுமே யூசர் ப்ராப்பராக கொடுத்துட்டாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் எனக்கு இந்த க்ளோஸ் பை டிரான்சாக்ஷனுங்கிறது பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸப்ஷன் நடந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் நடந்ததுனால கண்ட்ரோல் லைன் நம்பர் 31லேருந்து லைன் நம்பர் 39க்கு போயிடுச்சு. அப்போ அங்கே இருக்கிற செக் அரே லென்த்துங்கிற அவுட்புட் வந்துச்சே தவிர என்னோடய டிரான்சாக்ஷன் இன்னும் க்ளோஸ் ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன, இடையிலே ஒரு எக்ஸப்ஷன் நடந்தது. அப்போது இடையில எக்ஸப்ஷன் நடந்ததுனாலும் சரி நடக்கலைனாலும் சரி, சார் நீங்கள் 5 எம்ப்ளாயி அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் 10 பேருக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட சொல்கிறீங்க, இல்லை உங்களோட டிரான்சாக்ஷனை நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதோ மேனேஜரை வந்து மீட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு உங்களோட டிரான்சாக்ஷனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி இல்லாமல் என்னோடய டிரான்சாக்ஷனை ஓப்பன்லேயே வைக்கிறது தப்பு தானே? நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ அந்த மாதிரியான இடத்துல எனக்கு ஃபைனலி யூஸ் ஆகும். அப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் சில விஷயம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று கொடுத்துருந்தேன்னா இது எக்ஸப்ஷன் நடந்தாலும் க்ளோஸ் மை டிரான்சாக்ஷனுங்கிறது நடக்கணும், எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான கண்டென்ட்டை நான் கேட்சுக்கு கீழே ஃபைனலி அப்படின்னு கொடுத்து அந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம், க்ளோஸ் மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எக்ஸப்ஷன் வரப்போகுது. என்ன எக்ஸப்ஷன் வரப்போகுது? இந்த இடத்துல அரேயோட லென்த்தே 5 தான் இருக்குது ஆனால் நான் ஃபார் லூப்பை 10 வரைக்கும் கொண்டு போயிருக்கேன், அந்த எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 5 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், என்டர் பின் நம்பர் 9999 இப்படி ஒரு பின் நம்பர் கொடுக்குறேன், எக்ஸப்ஷன் வந்துருச்சு, செக் அரே லென்த் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் வந்துருச்சு, ஆனால் அதோடு சேர்ந்து க்ளோஸ் மை டிரான்சாக்ஷன் வந்துருச்சா? ஆ சரியா, அப்போ ஃபைனலி பிளாக்கோட யூஸ் என்ன அப்படின்னா, ஃபைனலி பிளாக் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் வெதர் எக்ஸப்ஷன் த்ரோன் ஆர் நாட். என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆனாலும் சரி எக்ஸப்ஷன் த்ரோ ஆகலைனாலும் சரி ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எதுக்காக? நான் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பேன், அப்படி பண்ணணும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் இதை பண்ணுங்கள் நடக்கலைனாலும் இதை பண்ணுங்கள் அப்படிங்கிற கண்டென்ட்டை நான் ஃபைனலி பிளாக்ல எழுதி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதா? இதுக்காக தான், அதாவது இதை எப்படி சொல்லலாம் தெரியுமா, சில டைமில் உங்கள் ப்ரோக்ராம் ப்ரீ மெச்சூரா இல்லை அப்ரப்டா ஸ்டாப் ஆயிடும், அந்த மாதிரியான டைமில் எனக்கு சில கண்டென்ட்டை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடக்கூடாதுன்னு எதை எதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் ஃபைனலி பிளாக்ல கொடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இதில் ஃபைனலி புரிஞ்சிருச்சு, அப்படி ஃபைனலி புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சது சார். ஓகே சரியா,
இப்போ ஃபைனலி பிளாக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைனலி பிளாக் இதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஜாவா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்லலாம் எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஃபைனலி கீவேர்ட் இஸ் டிசைன்ட், ஃபைனலி கீவேர்ட் இஸ் டிசைன் டு அட்ரஸ் கண்டின்ஜென்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஃபைனலி பிளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நான் வந்து இதை இந்த மாதிரியான, இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்லிட்டேன் உங்ககிட்ட, யூஸ்வலாக ஃபைனலி பிளாக் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து டிபி க்ளோஷர், இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் க்ளோஷர்னு காமிச்சேன். நான் வந்து ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் நான் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த டேட்டாபேஸை நான் யூஸ் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார், ஒரு ஷேர்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, சரியா? ஒரு ஒரு காமன் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா இன்னொருத்தரால் அதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம காமனான ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கோம், நானும் நீங்களும் எப்படி ஒரே டைமில் ஒரே செல் இல்லை ஒரே ரோவில் எடிட் பண்ண முடியாதுல்ல? அப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், மறந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன், அப்போ நான் நாளைக்கு ஆஃபீஸ் வர்ற வரைக்கும் யாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல? அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னை லாக் அவுட் பண்ணுவாங்க. மற்றவங்க ஒரு 10 மினிட்ஸ் ஐடிலாக இருக்காரு, 15 மினிட்ஸ் ஐடிலாக இருக்காரு ஓப்பன் பண்ணிவிட்டு எதுவுமே எடிட் பண்ணல அப்படின்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் பண்ணுங்கள். அந்த கோடிங்கை ஃபைனலி பிளாக்ல எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு தான் ஃபைனலி பிளாக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஃபைனலி பற்றி சொன்னது புரியுதா? அதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கிறதுல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லை. அப்போ ட்ரை, கேட்ச், ஃபைனலி மூணையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அதில் இன்னும் சின்ன சின்ன குவெரிஸ் எப்படி? அப்போ ட்ரை, கேட்ச், நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ நீங்கள் என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இப்போ நீங்கள் இப்போ நம்ம இங்கே என்ன லைன் எழுதியிருக்கோம், ட்ரை பிளாக் கேன் ஹாவ் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ், இது புரிஞ்சிருச்சு. சரி, ட்ரை பிளாக் ஷுட் ஹாவ் கேட்ச் பிளாக் ஆர் ஃபைனலி ஆர் போத், அதுவும் புரிஞ்சிருச்சு. சரி, கேட்ச் வெர்சஸ் ஃபைனலி, எக்ஸப்ஷன் நடந்தால் தான் கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும், அதுவும் புரிஞ்சிருச்சு. சரி, இப்போது ட்ரை பிளாக்குக்கு கீழே கேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலி கொடுக்கணுமா, இல்லை இந்த ஆர்டரை மாற்றலாமா? இப்போ ட்ரை ஃபைனலி கேட்ச் அப்படின்னு கொடுக்கலாமா? அப்படின்னா கொடுக்கக்கூடாது. நீங்கள் ட்ரை, ஏன்னா ஃபைனலிங்கிறது ஃபைனலாக எக்ஸிக்யூட் ஆகணும், எக்ஸப்ஷன்லாம் பார்த்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நீங்கள் ஒன்று ட்ரை ஃபைனலி மட்டும் கொடுக்கலாம், எந்த எரரும் இல்லை. அப்படி இல்லைன்னா ட்ரை கேட்ச் ஃபைனலி கொடுக்கலாம், ட்ரை கேட்ச் அதுக்கப்புறம் ஃபைனலி கொடுக்கலாம், எந்த எரரும் இல்லை. அப்படி இல்லைன்னா ட்ரை கேட்ச் மட்டும் கொடுக்கலாம், எந்த எரரும் இல்லை. ஆனால் இதோட ஆர்டர் ட்ரை கேட்ச் ஃபைனலியாக தான் இருக்கணுமே தவிர, ட்ரைக்கு அப்புறமே ஃபைனலி வந்து அதுக்கு கீழே கேட்ச் வரக்கூடாது. எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபைனலி பிளாக் ஷுட் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் ட்ரை பிளாக் ஒன்லி வென் தேர் இஸ் நோ கேட்ச் பிளாக். கேட்ச் பிளாக் இல்லைன்னா தான் ட்ரைக்கு அடுத்து இமீடியட்டாக ஃபைனலி வரலாம். இஃப் தேர் ஆர் எனி கேட்ச் பிளாக், அப்படி இருந்ததுன்னா ஃபைனலி ஷுட் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் ட்ரை கேட்ச் பிளாக். இப்போ இப்போ நான் சொல்கிறது புரியுதா? இதில் இந்த பாயிண்ட் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா இதை வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. அப்போ நம்ம ட்ரை புரிஞ்சிருச்சு, கேட்ச் புரிஞ்சிருச்சு, ஃபைனலி புரிஞ்சிருச்சு, ஒரு ட்ரை மல்டிபிள் கேட்சோடு இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கேட்சோட ஹையரார்க்கி என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. த்ரோ, த்ரோஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ், அதில் ஜாவாவில் பில்டின் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, யூசர் டிஃபைன்டு ஓன் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா?
இதை கண்டினியூ பண்ணுவோமா, இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா?